60 இஸ்ரேல் இயக்கங்கள் தீவிரவாத அமைப்புகளாக அறிவிப்பு. அரபு லீக் நாடுகள் கூட்டத்தில் அதிரடி முடிவு. இஸ்ரேலை சேர்ந்த 60 அமைப்புகளை தீவிரவாத இயக்கமாக அறிவித்து அரபு லீக் நாடுகளின் கூட்டத்தில் அதிரடி முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காசா மீதான இனப்படுகொலைக்கு காரணமான இஸ்ரேல் தலைவர்கள் 22 பேர் அடையாளம் காணப்பட்டு போர் குற்ற வழக்கு தொடரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு கரை பகுதியில் அத்துமீறி குடியிருப்புகளை அமைத்தல், அல் அக்ஸா புனித பள்ளிக்குள் அத்துமீறி நுழைதல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட இஸ்ரேலின் 60 அமைப்புகளை அரபு லீக் அடையாளம் கண்டுள்ளது. மேலும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான அத்துமீறலுக்கு துணை நிற்கும் இஸ்ரேலின் 97 நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு அரபு நாடுகளில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் செயல்படும் ஐநா அகதிகள் அமைப்புக்கு நிதியை நிறுத்தும் முடிவை ஐரோப்பிய நாடுகள் கைவிட வேண்டும் என்றும் அரபு லீக் கேட்டுக்கொண்டுள்ளது. சுமார் 15 லட்சம் மக்கள் தஞ்சமடைந்துள்ள ரஃபா நகரத்தை இஸ்ரேல் தாக்கினால் அது அரபு நாடுகளின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படும் என அரபு லீக் தெரிவித்துள்ளது. காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்தவும் மனிதநேய உதவிகளை முழுவீச்சில் செய்யவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக இதுகுறித்து கருத்து தெரிவித்த அரபு லீக்கின் தலைவர் அகமது அபுல் கெய்டி, ரஃபா மீது தாக்குதல் நடத்துவது அரபு நாடுகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் செயல் என்றும், அது சிவப்பு கோட்டை தாண்டுவதாகும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார்.